ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்ப அந்த மூணு அது அதை மூன்று விஷயமா அனுபவிக்கலாம். எப்படி எப்படி அனுபவி எப்படி எப்படி நம்முடைய ஆய்வார்கள் அறிந்திருக்கிறார்கள், அனுப்பித்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். இந்த மூன்றும் நம்முடைய ஆய்வாளர்களுக்கும் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கும் சுவாபாவிகமாகவும் அதே சமயத்தில் எங்களுடைய இரண்டு வெளியீடான விநோகம் வைபவமாகவும் ஆய்வாளர்களாலே அனுப்பிக்க முடிந்தது, அறிய முடிந்தது, அனுமதிக்க முடிந்தது, அனுப்பிக்க முடிந்தது. யாரும் அழுத்தாலும் அழகும் இந்த மூன்றும் ஆய்வாளர்களுக்கு பல ஆய்வாளர் எல்லா ஆய்வாளர்களுக்கும் இருந்தது. அதுக்கு பின்பு வந்த ஆச்சாரியர்களுக்கும் இருந்தது. எப்படி அனுமதித்து இருக்கிறார்கள் வந்தால், எப்படி அறிந்திருக்கிறார்கள், எப்படி அனுப்பித்து காட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு மாதிரி அதை மூன்று வகையாக சொல்லிக்கலாம். மூன்று கேட்டகிரியில் பிரிச்சுள்ளோம். எத்தனை எதுவும் கவிபாரங்களும் தான் ஒன்று அவருக்கு உருவம் இருக்கிறவர்கள் அல்லது அவருக்கு குணம் இருக்கிறவர்கள் அல்லது அவருடைய செயல்பாடு இருக்கிறவர்கள்.
ஆகர்ஷோரி என் செய்யவாய் மணிக்கும் நத்தை ஆகர்ஷீரனை அறிமூர்த்தியை நாடியே ஆதரலைதி அறிவிழந்தெறிநாடயம் ஏகரும் ஊரவர் கௌவை தோழி திரி என் செய்யுமே. இந்த முதல்வரி ஊட்டுவான், மாஷரிஷோரி என் செய்யவாய் மணிக்கும் நத்தை அப்படி ஊட்டுவான். அடுத்தது வந்தோம், அடுத்த பதம் ஆதர்ஷீரனை. ஆசு என்றால் குற்றம், அரு இல்லாத குற்றம் இல்லாத சீலகுணத்தை உடையவரை. அப்போ சீலகுணத்திற்கு ஏதோ ஒரு குற்றம் இருப்பது போலேயும் அந்த குற்றமும் இல்லாதவன் என்பெருமான் என்பதுதான் கெட்ல உள்புகுண்ட அர்த்தம். அது என்ன, சீலகுணம்னாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவனோடு கலந்து கொள்வது, அதுல ஏதோ ஒரு குற்றம், அந்த குற்றம் என்ன, அந்த குற்றம் இல்லாதவன் என்பெருமான் ஆழ்வார் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உயர்ந்தவன் ஐயோ நான் இவ்வளவு தாழ்ந்தவனோடு பழக வேண்டி இருக்கிறது என்று உயர்ந்தவன் நினைத்தாலும் குற்றம். தாழ்ந்தவன் இவ்வளவு பெரிய உயர்ந்தவன் நம்மோடு கலந்து பழகிறானே என்று இவன் நினைத்தாலும் குற்றம். ஆக ரெண்டு பேர் அந்த ரெண்டு குற்றங்களும் இல்லாதவன் சர்வேஸ்வரனாக பெறுவான். அதற்கு உதாரணம் திருகுகன் வேடன் சபரி எல்லாம் வரிசையா வந்துட்டே இருக்கான். ஆக குணமாச்சு, இப்ப எம்பெருமானுடைய திருநூறு எழுதாச்சு, எம்பெருமானுடைய குணமாச்சு, உதாரணத்துக்காக சொல்லிட்டு போறேன். அடுத்ததாக எம்பெருமானுடைய சேத்திரங்கள்.